நிலைக்கு ஆளாகிட்டாங்க அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சு போச்சுது. உடனே இந்த ஜமதக்கனி முனிவர் என்ன பண்ணார் அப்படினா தன்னுடைய மகன் பரசுராமரை கூப்பிட்டு உங்க அம்மா எனக்கு துரோகம் பண்ணிட்டா அதனால அவ தலைய வெட்டி எடுத்துட்டு வா சொன்ன உடனே அப்பா சொல்ல தட்டாத ஒரு பிள்ளை நம்ம பரசுராமர் அப்பா சொல்லாத தட்டாத பிள்ளை அப்பா பேச்ச கேட்ட உடனே சரிப்பா நான் போறேன் அப்படினு சொல்லிட்டு நேர் எங்க போயிட்டாரு அம்மா தலைய வெட்டிட்டு வர போயிட்டாரு அம்மா தலைய அறுத்து கொண்டு வந்து அப்பா கிட்ட போகும்போதே சொன்னாரு அப்பா நீங்க சொன்னத நான் செஞ்சிருவேன் அதே மாதிரி நான் கேக்குற வரங்களை நீங்க எனக்கு செய்யணும் அப்படினு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்டாச்சு அப்பா சொன்னத பிள்ளை காப்பாத்திட்டான் தலைய அம்மாவுடைய தலைய அறுத்து கொண்டு அப்பா கிட்ட கொடுத்துட்டான் இப்போ பிள்ளை அப்பா கிட்ட ஒரு வரம் கேக்குறான் நீங்க சொன்ன மாதிரி அம்மாவுடைய தலைய நான் வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா இப்போ எங்க அம்மாவுடைய தலையே எங்க அம்மாவுடைய உடம்புல பொருத்தி எங்க அம்மா எனக்கு உயிரோட வேணும்னு சொல்லி பரசுராமர் கேக்குறாரு அந்த சமயத்துல தலைய அறுக்கப்பட்டு அங்க இருந்த இன்னொரு பொண்ணோட தலையையும் துண்டிக்கப்பட்டது இன்னொரு பொண்ணோட தலையையும் துண்டிக்கப்பட்டு உடனே அப்பா கேட்ட அப்பா மக பரசுராமர் வந்து அப்பா கிட்ட அந்த வரத்தை கேட்டாரு பாத்தீங்களா ஏன்னா இவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு வரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி